கேஸ் வெல்கம் பேக் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோட் சைடில் செய்கிற பானிபூரி ரெசிபி எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செய்ய போகிறேன் அப்படிங்கிறனால நேற்று நைட்டே நான் பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டேன், ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன், ரெண்டு உருளைக்கிழங்கு. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு அதை வேக வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சிருந்ததை தோல் உரித்து எடுத்திருக்கேன். உரித்த உருளைக்கிழங்கை நம்ம வந்து அந்த குக்கர்லேயே திருப்பி போட்டுக்கலாம். அந்த பட்டாணி கூட சேர்த்து நல்லா மசித்து விட்டுக்கோங்க. ரொம்ப மாவு மாதிரி மசிச்சிடாதீங்க, கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அப்புறமா ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். அது கூடவே மூணு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெரிய தக்காளி ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கக்கப்புறமா அதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சு எடுத்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி. நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக கொதிச்சு வரப்ப உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் வேறு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே சீரகப்பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம மசித்து வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருந்தேன், நீங்கள் நிறையாவே தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அதை மூடி வச்சுருங்க. அப்புறமா ஒரு 1/2 லெமனை புளிஞ்சு விடுங்க. லெமன் கொஞ்சம் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா லெமன் நல்லா டேஸ்ட்டை தூக்கி கொடுத்துச்சு. அப்புறமா கொத்தமல்லி அதில் தூவி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். பூரி ஃபஸ்ட்டு உடச்சிட்டு அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த குருமா ஊற்றிக்கலாம். அது கூடவே நீங்கள் மிக்சர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்ன்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்சர் போட்டு அது மேலே கார்ன் போட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆனியன் கூட ஆட் பண்ணலாம். அவ்வளோதான் நம்மளோட ரோட் சைட் ஸ்டைல் பானிபூரி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.